இன்னைக்கு நாம ப்ரோ சார்ட் சீரீஸ் உடைய அடுத்த நாலு எபிசோட ஒரே வீடியோல பார்க்க போறோம் கிளைமேக்ஸ்ல ஒரு பங்கமான ட்விஸ்ட் இருக்கு மக்களே நீ தான் கொலகாரனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தாங்கிக்கவே முடியாது அப்படி ஒரு ட்விஸ்ட் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டை நீங்க பார்க்காம இதை பார்க்க வந்துட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்து இதை பார்க்க ஆரம்பிங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லியும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இப்போ அஞ்சாவது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லையே டானி வந்துட்டு அந்த கடற்கரை ரோடு பக்கமா ஸ்கேட்டிங் போர்டில் போயிருப்பான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வச்சு நம்ம ஹீரோ ஹீரோயினோ கண்டுபிடிச்சிருப்பாங்க இதே விஷயத்த நம்ம ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாம் அந்த பையன் வந்துட்டு எந்த பக்கம்லாம் போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினுடைய பையன் இருக்கா பார்த்தீங்களா அவனை வச்சு ரீக்ரியேட் பண்ணி பார்க்குறாங்க அங்கே அந்த வயசானவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க யார் மேலாம் சந்தேகம் இருக்கு யாரெல்லாம் இந்த பையனை இருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போறாங்க இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது தானியுடைய அம்மா அப்பாவை காமிக்கிறாங்க அப்பா வீட்டுக்கு வராது ஒரு மாதிரி சோகமா இருக்காரு இவளை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வச்சு என்கிட்ட இல்லாத என்ன விஷயம் அந்த பொண்ணு கிட்ட இருக்கு எதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரால் பேசவே முடியாது கோணி குறுகி நிக்கிறாரு என்னை மன்னிச்சுக்கோ என்னை மன்னிச்சுக்கோ முதல் முறையா அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுகிட்டு இருக்காரு நான் இப்போ பிரெக்னென்டா இருக்கேன் இந்த குழந்தையோட சேர்த்து மூணு குழந்தைய உனக்காக நான் சுமந்துட்டேன் அப்படி இருந்தும் எனக்கு துரோகம் பண்ற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது எனது பிரெக்னென்டா இருக்கியா எப்போத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் இவங்க அப்படியே அமைதியா இருக்காங்க இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினுடைய ஹஸ்பண்டையும் அந்த பையனையும் காமிக்கிறாங்க இந்த பையன் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் போது நீ கரெக்டா பண்ண தம்பி நீ சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பாராட்டிக்கிட்டே இருக்கும் போது அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சா அவனுக்கு எவ்வளவு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது சரியா தெரியல மேபி ஒரு இருபது வருஷம் இருக்க வாய்ப்பு சொல்றாரு இதே டைம்ல ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க நம்ம ஹீரோயின் ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க வந்து ஹீரோயினை மீட் பண்ணி எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு கொடுத்த காசெல்லாம் போதும் முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது டானிய யாரு குழப்பன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ காசு கொடுத்தா உனக்கு நான் போட்டு குடுக்குதேன் அப்படின்னும் போது உனக்கு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது மறுநாள் காலையில அந்த டானியோட அம்மா நேரா அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கிற எல்லாத்தையும் திங்ஸையும் போட்டு உடைக்கிறாங்க உனக்கு என்ன விஷயம் ஆச்சு ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது பதினஞ்சு வருஷம் டி நானும் என் புருஷனும் சந்தோஷமா எந்த பிரச்சனையுமே இல்லாம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் நீ எங்க இருந்து வந்த என் குடும்பத்தை நாசம் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இங்க பாரு அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அது எனக்கும் அவருக்கும் தெரியாம நடந்த விஷயம் என்னை மன்னிச்சுக்கோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்ல இவங்கள சமயம் அட்டாக் பண்றாங்க இங்க அந்த சர்ச்சுடைய உடைய ஃபாதர் இருப்பாரு ஏமா சொல்ற பேச்ச கேளுமா ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதை பேசணுவா அப்படின்னு சொல்லிட்டு டானியுடைய அம்மாவை தனியா கூட்டு போறாரு கூட்டிட்டு போயிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்போ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய பையனை காமிக்கிறாங்க இந்த பையன் ஏதோ ஒரு விளையாடுற ஸ்பாட் மாதிரி இருக்கு அங்கே போறான் அதே இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரவன்குள்ள ஒரு லேடி இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தன்னுடைய நாயை கூப்பிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க இந்த நாயை பார்த்தோன்னே இவன் கொஞ்சம் ஆரம்பிக்கிறான் விளையாட ஆரம்பிக்கிறான் உன்னுடைய பேர் என்ன என் நாய் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கூடிய ஓட்டாது உன் கூட எப்படி விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எனக்கு இந்த நாயை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது உனக்கு போர் அடிக்குது அப்படின்னா பீச் ஓரமா ஒரு கேரவன்ல தான் நானும் இந்த டாகும் தங்கியிருக்கும் நீ எப்ப வேணா வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றான் இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கடை வச்சிருக்கிற பெரியவரை காமிக்கிறாங்க இவர் வந்துட்டு பெரிய தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி எல்லா விஷயத்தையும் நியூஸ்ல போட்டாங்க நியூஸ்ல பார்த்த பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு தானிய இவர் தான் கொலை பண்ணிட்டாரு இவர் தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை சுத்தி நிக்கிறாங்க மனுஷன் வெளியே போனாரு அப்படின்னா போல பலன் பழந்துருவாங்க போல இவரு போலீஸ்க்கு கால் பண்ண போலீஸ் பாட்டுக்கு வராங்க இப்பயாச்சும் சொல்லுங்க எது உண்மை என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய பர்சனல் விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஒழுங்கா சொல்லுங்க எங்களை தவிர உங்களை யாரும் காப்பாத்த வரப்போறது கிடையாது ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்திருக்காரு அந்த கிளாஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு வயசு பொண்ணு படிச்சிருக்கா அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்க இந்த விஷயம் அப்பா கண்டுபிடிச்சிட்டு இவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டு இவர் வந்துட்டு அண்டர் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கூட

தானியை எதுவும் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அட்லீஸ்ட் அவருடைய உயிர் காட்சி பாதுகாப்பு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் உங்களுக்கு எப்படி கன்ஃபார்மா தெரியும் அவர் டானிய குழப்பல பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா எனக்கு தெரியும் அவர்கிட்ட நான் நல்லா பேசி பழகிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அதை வச்சு மட்டும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணி டானியோடைய அப்பாவுடைய ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க இந்த மொட்டையம் போயிட்டு கேரவன்ல இருக்க அந்த லேடி கிட்ட காசு கொடுக்க ட்ரை பண்றான் இவ்வளவுதான் காசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்கிட்ட இப்போதைக்கு ஐயாயிரம் பவுண்ட் மட்டும் தான் இருக்கு இதை வாங்கிக்கோ நான் உனக்கு பின்னாடி கொஞ்சம் காசு ரெடி பண்ணி கொடுக்குறேன் இதை கூட நான் வந்து கடனா தான் வாங்கி வந்திருக்கேன் அங்க பாதி என் வண்டி கூட சரி கிடையாது அதை கூட சரி பண்ணாம உனக்கு காசை கடனா வாங்கி வந்து கொடுக்குறேன் பிளீஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இந்த காசு பத்தாது அப்படின்னு சொல்ல உனக்கு எல்லாம் காசையே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்போடு அங்கே கிளம்புறான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன விஷயம் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் புரியவே இல்லை மக்களே இப்போ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணா இந்த மொட்டை எனக்கு அந்த வயசானவர் தான் இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல பாக்க

எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்றாரு நீங்க கண்டிப்பா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மா சத்தியமா நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லும் போது சரி ஓகே நீங்க வீட்டுக்குள்ள போங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போக முடியுமான்னு பாருங்க இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஆச்சு வெளியே போயிட்டு ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு போது இதான் என் வீடு இந்த வீட்டை விட்டு நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாரு இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய சொந்தக்காரன் அந்த பத்திரிகை காரனை காமிக்கிறாங்க ஒரு பொண்ணு புதுசா வந்தா பாத்தீங்களா அந்த பொண்ணும் இந்த பையனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இப்போ தான் நமக்கு காமிக்கிறாங்க என்னுடைய அப்பாவுக்கு சொந்தமாக ஒரு போட் இருக்குது அந்த போட்டில் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கடற்கரைக்கு வந்தால் இவங்களுக்கு சொந்தமான போட்டை காணும் என் போட்டு எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு நேராக போலீஸ் கிட்டே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா இவனுக்கு சொந்தமான போட்டை யூஸ் பண்ணி தான் அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு அந்த கடற்கரையில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே எரிஞ்சு போச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா அதுவும் இவனுடைய போட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அந்த பெரிய காமிக்கிறாங்க நைட்டு முழுக்க தூங்க விடாம எடுத்து கண்ணாடியை உடைக்கிறது வீட்டில இருக்க காரை உடைக்கிறது அவருடைய அந்த ப்ராப்பர்ட்டிலாம் உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு போயிட்டு மனுஷன் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க கடற்கரையில இவருடைய பாடி மட்டும் ஒதுங்கி கிடக்குது இத பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஃபீல் பண்றாங்க அந்நாயமா இந்த நியூஸ் மீடியா கம்பெனி எல்லாமே சேர்ந்துட்டு ஒரு மனுஷனையே கொலை பண்ணிட்டாங்களே பழைய விஷயத்தை நோண்டி இவரால டானுக்கு ஏதாவது ஆச்சா இல்லையான்னு தெரியல அந்த ஒரு காரணத்துக்காக இவருடைய பழைய விஷயம்லாம் நோண்டி கொலையே பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் வராங்க இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது இவருடைய இறுதி சடங்கு நடக்குது அதுக்கு எல்லாருமே போயிருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருக்காங்க இப்ப இந்த இறுதி சடங்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அங்க ஹீரோனுடைய பையன் உட்காந்துட்டு இருப்பான் அவனுக்கு பக்கத்துல போயிட்டு ஹீரோ உட்காந்துட்டு அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு உனக்கும் டானிக்கும் எப்படி போச்சு நீயும் அவனும் என்ன விளையாட்டுலாம் ஒன்னா விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பேச ஆரம்பிக்கும்போது அங்க ஹீரோனுடைய புருஷன் வந்து

பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா நீங்களே பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான் அது இவனுக்கு என்ன ஆச்சு ஏன் அப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா காரியும் பாய் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க இப்போ அப்படியே அங்கே சீன் கட்டாது அந்த சர்ச் ஃபாதர் இருக்காரு பார்த்தீங்களா அவரை போயிட்டு மீட் பண்ணி டானி இறந்து போன அன்னைக்கு நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்றதுக்கான சரியான அழிபையே கிடையாது யாருமே உங்களை பார்க்கல நீங்களுமே சரியா இங்க தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி கரெக்டாக சொல்ல மாட்டீங்க ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க உங்களுக்கு எதிராக வந்துட்டு எங்களுக்கு பயங்கரமான சந்தேகம் இருக்கு உங்களுடைய டிஎன்ஏ சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது போது இங்க பாருங்க கண்டிப்பா நான் டானிய ஒண்ணுமே பண்ணல ஏற்கனவே சொன்ன அந்த வயசானவர் எதுவும் பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது நம்புக அந்த மனுஷன் பாவம்னு சொன்ன கேட்காம அந்த மனுஷனை விசாரிக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு இப்ப அந்நாயமா கொலையே பண்ணிட்டீங்க அப்படின்னு போது நாங்க ஒன்னும் அவரை கொலை பண்ணல அவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு ஒழுங்கா கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு டிஎன்ஏ சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா டானியோடைய சிஸ்டரை காமிக்கிறாங்க இந்த பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போறா ஸ்கூலுக்கு போனா எல்லாரும் இந்த பொண்ணையே பாத்துட்டு இருக்காங்க இவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பொண்ணுக்கு அங்க இருக்கவே பிடிக்காம அங்க இருந்து வெளியே வந்துடுறா இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினுடைய பையனை காமிக்கிறாங்க இந்த பையன் சர்ச்சி ஃபாதர மீட் பண்ணி என்னுடைய லேப்டாப்ல வந்துட்டு சில விஷயங்கள்லாம் சில ஃபைல் தெரியாம டெலிட் ஆயிடுச்சு அந்த விஷயத்தை ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் கண்டிப்பா முடியும் நானே உனக்கு பண்ணி குடுக்குறேன் எனக்கு சில சாப்ட்வேர் எல்லாம் தெரியும் இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு போயிட்டு வந்து உன் கம்ப்யூட்டர் கொண்டு வா நான் அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு இப்ப அப்படியே

பேரு தான் அந்த பையனுக்கு பதினேழு வயசு ஆகுது வீடு கூட எனக்கு நல்லாவே தெரியும் நான் உன்ன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில இங்க இருந்து கூட்டு போறாரு அங்க போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்துட்டு பாட்டு போட்டு டான்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அடி பாவி இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் எனக்கு ஸ்கூல்ல இருக்கவே பிடிக்கல அங்க இருக்கிற எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க ஒரு மாதிரி ஏலியன் மாதிரி பாக்குறாங்க அங்க இருக்க பிடிக்காம தான் இங்க வந்துட்டேன் இவன் தான் என்ன கொஞ்சம் சந்தோஷப்படுத்த மியூசிக் வச்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க ஏமா நீ எங்க வேணா போமா ஆனா சொல்லிட்டு போனா உனக்கு என்ன கால் பண்ணா எதுக்காக போனே எடுக்க காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் ஃபோன் போன் வந்துட்டு இங்க டவர் கிடைக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா சரி ஓகே வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினுடைய பயனை காமிக்கிறாங்க இவன் பீச் பக்கமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு காத்து வாங்கிட்டே இருக்கும்போது போது அப்போ அங்க வந்து அந்த கேரவன் லேடி நாயும் கூட்டிட்டு வராங்க என்னப்பா என் கேரவனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவே மாட்டேன் இன்னைக்காச்சு வரையா வந்து விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அங்க போயிட்டு இந்த பையன் நாய் கூட விளையாடிட்டே இருக்கும் போது இந்த உஷம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் பண்ணிடுறாங்க நமக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும் ஒருவேளை இந்த கிழவிதான் கொலகாரியோ இவ கொலை போறாளோ இந்த பையன் கதையும் முடிய போதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் பதட்டமா யோசிச்சுட்டே இருக்கும் போது தம்பி இங்க வா என் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது போது கபோர்ட் ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க உள்ளுக்குள்ள ஒரு ஸ்கேட் போர்ட் இருக்கு இது யாருடைய ஸ்கேட்போர்டு போர்டு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது டானியுடைய ஸ்கேட்போர்டு போர்டு தானே எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றான் அப்படின்னா இதை கையோட கொண்டு போ உன்னுடைய ஃப்ரெண்டுடைய ஸ்கேட் போர்டு எனக்கு எதுக்கு நீயே கையோட கொண்டு போ இருக்கோ அப்படின்னு சொல்லும் போது உண்மையாவா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்கேட் போர்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போறான் அங்க போயிட்டு பார்த்தா டேய் இந்த ஸ்கேட் போர்டு எங்க கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அது உடையாம பொறுமையா கீழ வை அவனை தவிர இப்ப யாரும் அதை டச் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வைக்க சொல்றாங்க அதுக்கப்புறம் பாரன்சிக் எல்லாம் வந்து அதை கொண்டு போறாங்க இதை யாரு உனக்கு கொடுத்தமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த லேடி தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு டீமே போயிட்டு அந்த லேடியை அரெஸ்ட் பண்றாங்க அந்த லேடி நாயை வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளிய கையை கட்டி போட்டு அந்த நியூஸ் மீடியா கம்பெனிக்குள்ள போயிட்டு எதுவும் பேசிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல தான் அரஸ்ட் பண்ணி கொடுக்க போறாங்க நாயை வெளியே கட்டி போட்டு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த நாயை அந்த மொட்டை வந்து கையோட கொண்டு போறான் இப்போ அப்படியே அந்த லேடியை அரஸ்ட் பண்ணி வெளியே கூட்டிட்டு வராங்க வெளியே வந்து பார்க்கும்போது போது நாயை காணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நாயை காணும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையா கத்திக்கிட்டே போறாங்க இப்போ அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு உங்க கையில எப்படி அந்த ஸ்கேட்போர்டு போர்டு கிடைச்சது அதை எதுக்காக அந்த குட்டி பையன் கையில கொடுத்து அமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னால எதுவுமே சொல்ல முடியாது எனக்கு என் நாய் வேணும் என்னுடைய நாய் இங்கே வராம நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க எவ்வளவோ பேசி பாக்குறாங்க என்னென்னமோ கேள்வி கேக்குறாங்க இங்க பாருங்க பக்கத்துலயே உங்களுக்கு ஒரு வக்கீல உட்கார வச்சிருக்கோம் நீங்க எதுவா இருந்தாலும் உங்க வக்கீல் கிட்ட பேசிட்டு கூட சொல்லலாம் அப்படின்னு போது முதல்ல எனக்கு நாய் வேணும் நாய் இல்லாம பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்தையும் சொல்லும்போது கடுப்பா ஹீரோ வெளியே வந்து முதல்ல அந்த நாயை கண்டுபிடிக்கிறா அப்படின்றாரு அடுத்த சீன்ல நம்ம டானியோடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஒரு விளையாடுற ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா பேக் டு லைஃப் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களோட வாழ்க்கைக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க ஜாலியாக விளையாடுறாங்க மூணு பேரும் ஒன்னா உட்காந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க நம்ம டானியுடைய அம்மா அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமா மன்னிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த லேடியுடைய நாயை காமிக்கிறாங்க மொட்டைய தன்னுடைய வண்டிக்குள்ளேயே போட்டு அந்த நாயை வீட்டுக்கே கொண்டு போறான் இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய பையனை காமிக்கிறாங்க இந்த பையன் தன்னுடைய லேப்டாப்பை காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான் இந்த விஷயத்தை அந்த ஃபாதர் பார்த்துட்டாரு டே என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஷாக்காக ஷாக்கா நிக்கிறான்

வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான் இப்போ ரெண்டு பேரும் போயிட்டு தேடிட்டே இருக்காங்க பேக்கப் டீம் வர சொல்லிட்டாங்க இந்த டைம்ல அந்த கொலகாரன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடுறான் ஹீரோக்கு செமையா காயம் படுது எப்பவும் போல போலீஸ் லேட்டா வராம டைமுக்கு வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ அப்படியே அங்க சீன் கட் ஆகுது அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல கண்ண முடிக்கிறாரு நீ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷன் போயிடுறாரு இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணா அந்த கேரவன் லேடிய விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நாயை கண்டுபிடிக்க முடியல ஒழுங்கு மரியாதையை உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் பார்த்தேன் அந்த மொட்டை இருக்கான்ல அவன் தான் படகு மூலமா டானிய கொண்டு வந்து அங்க போட்டு போற விஷயத்த நான் பார்த்தேன் நைட் டைம்ல என் நாய் குறைச்சது அப்படின்னா வாக்கிங் கூட்டிட்டு போவேன் அப்படிதான் வழக்கம் அந்த நைட் வாக்கிங் கூட்டு போகும்போது இந்த விஷயம் எல்லாம் பார்த்தேன் அப்படின் போது நீ உறுதியா இருக்கியா அந்த மொட்டை தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சொல்றேன் அப்படின்னு போது இப்போ டீம் நேரா போயிட்டு அந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க அந்த பையன் வீடு முழுக்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது போது அவங்களுக்கு பெருசா எந்த தடையமும் கிடைக்கல இந்த பையனுடைய பேக் யார்ட்ல அந்த லேடியுடைய நாய் இருக்கு அதை கட்டி போட்டு வச்சிருக்கான் அதையும் அவங்க வந்து கூட்டு போறாங்க இப்போ இந்த பையனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு நீ யாருக்காச்சு ஒரு ஆளுக்கு மட்டும் உன்னை இந்த மாதிரி போலீஸ் கைது பண்ணிட்டாங்க உனக்கு வக்கீல் வேணுமா வேணாமா அதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு தானியுடைய அப்பாக்கியே கால் பண்றான் இந்த மாதிரி நான் தான் அவனுடைய பையனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஏமால சந்தேகப்பட்டு என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க நீ நம்ப மச்சான் நான் தானிய கொலை பண்ணல என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணுறேன்

அன்னைக்கு நைட்டு நீ எங்க இருந்த என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வீட்டுல தா இருந்தேன் நானும் என்னுடைய அம்மாவும் சேர்ந்துட்டு டிவி பாத்துட்டு இருந்தோம் அம்மாட்ட போயிட்டு விசாரிச்சுக்கோங்க அவங்க உண்மையை சொல்லுவாங்க போது அன்னைக்கு என்ன விஷயம் தானா நீ வந்துட்டு அந்த டானியுடைய அப்பா கூட வெளியே சுத்திட்டு இருந்த அப்படின்னு சொன்ன அன்னைக்கு உங்க மாட்ட விசாரிக்கும் போது என் பையன் பத்து மணிக்கு வெளியே போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க உங்க அம்மா இப்போ மறுபடியும் போயிட்டு அம்மா கிட்ட கேட்க சொல்ற என்ன தான் ஆகுது எதுக்காக அந்த லேடி பொய் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அந்த லேடி ரொம்ப நாளாவே என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காங்க நான் தான் உன்னுடைய அம்மா நீ என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அது ஏன்னு போயிட்டு கேளுங்க அந்த லேடி என்ன பல மாதங்களாவே தொல்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போது போது எனக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு அந்த கனெக்ஷன் நான் அப்ப ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைய என்னால வளர்க்க முடியாம அதை கொண்டு போயிட்டு ஆசிரமத்துல விட்டு வந்துட்டேன் அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது இந்த மொட்டை என்ன இவன் தான் என்னுடைய புல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனை ஃபாலோ பண்ணி உண்மையை சொன்னா நம்பவே மாட்டான் ஆனா அன்னைக்கு நைட்டு இவன் தான் அங்க வந்தான் நான் நல்லாவே பார்த்தேன் இவனா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரியல ஆனா இவன மாதிரி தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா மாத்தி மாத்தி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நான் கண்டிப்பா பார்த்தேன் யாரோ அங்க வந்தாங்க மொட்டை அடிச்சிருந்தாங்க அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு முடி கிடையாது அவங்களுக்கு மண்டையில அதை என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு போது இது வயசான லேடி தூரமா இருந்து பார்த்திருப்பாங்க கண்ணு கூட சரியா தெரிஞ்சிருக்காது ஒருவேளை மாத்தி தான் சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நேரா மொட்டையங்கிட்ட போயிட்டு அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் அவங்க தான் அவனுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான

அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கும் இது வந்துட்டு நம்ம ஹீரோனுடைய பையன் இருக்கான் பாத்தீங்களா அவனுடைய லேப்டாப் இந்த லேப்டாப் காட்டுக்குள்ள உட்காந்து நொறுக்கிட்டு இருந்தான் அதுக்கு முன்னாடி தான் லேப்டாப்ல இருக்க விஷயம் எல்லாம் ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியுமான்னு கேட்டான் நானும் முடியும்னு சொல்லிட்டு போனேன் கண்டிப்பா இந்த லேப்டாப்ல ஏதோ ரகசியம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இத இதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யதார்த்தமா நான் அந்த பக்கம் போனேன் அப்பதான் அந்த பையன் உடச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி டானியும் அந்த சின்ன பையனும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு கூட தெரியாது இந்த விஷயத்தை நான் கண்ணால பாத்துட்டு ரெண்டு பேரண்ட்ஸ் கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணேன் இது உங்ககிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்லவே இல்லையே அப்படின்னா எதையோ மறைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை வாங்கிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மொட்டை அதுக்கப்புறம் அந்த கேரவன் லேடி ரெண்டு பேரையுமே வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க போல ரெண்டு பேருமே குலங்காரங்க கிடையாது அப்படின்றதுக்கான ஏதோ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மொட்டை இந்த லேடியை பார்த்து அன்னைக்கு வந்தது நான் கிடையாது நான் கொலை பண்ணல நான் யாரையும் கொலையும் பண்ண மாட்டேன் நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது அந்த குட்டி பையன் காட்டுக்குள்ள வச்சு லேப்டாப் உடச்சிட்டான் பாத்தீங்களா அவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்க கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க பக்கத்துல அந்த பையனுடைய அப்பாவும் இருக்காரு ஏண்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுவுமே பண்ணவே இல்ல அந்த லேப்டாப் காணாம போச்சு யாரோ ஆட்டைய போட்டுட்டு போயிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல ஆரம்பிக்கிறான் நீயும் டானியும் பண்ண எல்லா மெயிலையுமே நான் பார்த்துட்டேன் இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்ட எல்லா அவஷதியோ பிரிண்ட் அவுட் எடுத்து காமிக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது நான்தான் இது எல்லாமே டெலிட் பண்ணிட்டு அந்த லேப்டாப்பையே உடைச்சு போடுட்டني அப்படினு சொல்லிட்டு கேக்கும்போது எல்லாமே சர்வர்ல சேவ் ஆயிருக்கும் நாங்க கேட்டா குடுப்பாங்க அப்படினு சொல்லிட்டு காமிக்கறாரு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க ஆனா அவங்க என்ன விஷயம் பேசி சண்டை போடுறாங்க அப்படின்ற விஷயம் அந்த மெயில பாக்கும்போது புரியவே இல்ல எதுக்காக சண்டை போடுறீங்க மெயில அப்படினு சொல்லிட்டு கேக்கும்போது டானி என்னுடைய நல்ல friend ஆனா Adikariya வீட்டுக்குலாம் வருவா நானும் அவருடைய வீட்டுக்குலாம் போவேன் ஆனா திடீர்னு பார்த்தா 얘ne பார்க்கறதே நிப்பாட்டிடான் பேசதே

கூட்டிட்டு போயிடுறாரு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோக்கு யாரும் மெயில் பண்றாங்க அந்த மெயில பாத்துட்டு நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆகுறாரு இப்போ அப்படியே நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி ஹீரோனுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போயிட்டு பார்த்தா ஒரு ரூம்ல குட்டி பையன் இருக்கான் பேஸ்மெண்ட்ல வந்துட்டு அந்த குட்டி பையனுடைய அப்பா இருக்காரு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்களா இதுக்கப்புறம் என்னால ஓட முடியாது அப்படின்னு சொல்றாரு இப்ப அப்படியே என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க ஐம்பத்தி ஆறு நாட்களுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க டானி ஸ்கேட்டிங் போர்டுல போயிட்டு இருக்கான் இவன் எங்கடா போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மலைக்கு மேல கிரைம் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த வீட்டுக்கு போறான் அந்த வீட்டுல டானியும் ஹீரோனுடைய புருஷனும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க இதோட போதும் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்களை பார்க்க வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு டானி நீ அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது உன்ன விட்டு என்னால இருக்க முடியாது நம்ம எப்பயுமே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் இருக்க மாட்டேன் இதுக்கப்புறமும் நீங்க என்ன தொல்லை பண்ணீங்க அப்படின்னா நான் போயிட்டு அப்பா கிட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீ அப்படிலாம் சொல்லாதே சொல்லாதே அப்படின்னு சொல்ல அந்த பையன் வெளியே போறான் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான் ஓடி போயிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் நம்ம மேல இருந்து குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது இங்க பாடுறாடா நீ அந்த மாதிரிலாம் பண்ணாத நீ இதுக்கப்புறம் என்ன வந்து பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நான் சொல்ற விஷயத்த கேளு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் நீ எதுக்காக என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க உன்னுடைய பையன் இருக்கா இல்லையா அவனுக்கும் என்ன மாதிரி சேம் ஏஜ் தானே அவனை இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு சமயம் கோவப்பட்டு அவன் அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறாரு கழுத்தை பிடிச்சி தூக்க அந்த பையன் இறந்தே போயிட்டான் அட டானி என்னடா இறந்து போயிட்ட எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்றாரு இவருக்கு இப்போ என்ன என்ன பண்றது அப்படின்னே புரியல இந்த டெட் பாடியை இங்க இருந்து எப்படியாச்சு அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கை காலெல்லாம் கவர் எல்லாம் மாட்டிக்கிட்டு பக்காவா இவருடைய உடம்புல எந்த எவிடன்ஸும் பற்றக்கூடாது இவருடைய எவிடன்ஸ் எதுவும் டிஎன்ஏ எதுவும் இந்த வீட்டுக்குள்ள ஊந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில கால உடம்புல எல்லாம் கவர இந்த பையனுடைய டெட் பாடியை ஒரு போட்ல போட்டு இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு அந்த கடற்கரையில போடுறாரு அந்த ஸ்கேட் போர்டையும் போடுறாரு இந்த விஷயம் அந்த பாட்டி பார்த்திருப்பாங்க எவனோ மொட்டை அவனோ மொட்டை மூஞ்ச மூடிட்டு பார்க்கும் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் தூரமா இருந்து பார்க்கும் ஒரே மாதிரி இருக்காங்க இவங்க மனசுல எப்பயுமே பையனா பையனா நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா அதனால இவங்க கண்ணுக்கு அது பையன் மாதிரி தெரிஞ்சிருக்கு போல இவன் பாட்டு டெட் பாடிய போட்டு அங்க இருந்து கிளம்புறான் கிளம்புனவன் நேரா அந்த வீட்டுக்கு போயிட்டு பக்கவா கிளீன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான் ஆனா டானியோடைய ஒரு பிளட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கதவுல வந்துட்டு கிழிச்சிட்டு ஒரே ஒரு துளி மட்டும் ரத்தம் உழுந்திருக்கு போல அததான் போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க முக்கியமா இவனுடைய பொண்டாட்டியே கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது ரியல் டைம்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ இவன் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு சொல்றாரு இவனும் ஆமா நான் தான் கொலை தெரியாம கொலை பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு போது ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரு எல்லாமே சொல்றாரு இவனுக்கும் அந்த தானிக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு மக்களே அடிக்கடிக்க மீட் பண்ணிருக்காங்க ஒரு நாள் அப்படி சண்டை வரும் போது தெரியாம கொலை பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்க நான் உண்மையிலேயே அவனை லவ் பண்ண அப்படின்னு போது என்னது லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு நீ தானிக்கு காசு கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா ஐயாயிரம் யூரோ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் ஏண்டா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கு வந்துட்டு என்னுடைய அன்பா வாங்கிட்ட காமிக்கணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நான் தான் காசு கொடுத்து அமிச்சேன் அப்படின்னு சொல்றாரு அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே வெளியே போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும் ஹீரோயின் மனசே உடஞ்சு போறாங்க என் புருஷன் அந்த மாதிரி பண்ண மாட்டான் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் அவன் ஒன்னும் கொலகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லும் எல்லா எவிடென்ஸும் பக்காவா இருக்கு உன் புருஷனே ஒத்துக்கிட்டான் அப்படின்னு போது இவங்க நேரா போய்ட்டு புருஷனை போட்டு போல புலன் பழக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க அப்படியே வெளியே கூட்டு போறாங்க நம்ம ஹீரோ இங்க இருந்து டானியோடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட குற்றவாளியை கைது பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் சொல்லும்போது சொல்லும் அவங்க

போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகே மக்களே பாய்